ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் சரளி வரிசையை பி ஸ்கேலில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஏற்கனவே என்னுடைய யூடியூப்பில் வந்து சி ஸ்கேலில் சரளி வரிசை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து பி ஸ்கேலில் பழகிறதுக்கு பாடுறதுக்கு ஃபார் போத் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேருக்குமே வந்து பி ஸ்கேல் ஒரு காமனான ஒரு பிச்சாக இருக்கிறதுனால ஸோ பி ஸ்கேலில் கேட்டுட்ருந்தாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பி ஸ்கேலில் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் பி ஸ்கேலில் சரளி வரிசையை பாடமாக இதில் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ முதல் வரிசை சரளி வரிசை, ராகம் மாயா மாளவ கவுளை, தாளம் ஆதி தாளம். ஸோ ஆதி தாளத்துக்கு வந்து எட்டு அக்ஷரம் இருக்குது, அதாவது 8 கவுண்ட்ஸ். எப்படி போடணுன்னா, தட்டி 3 தடவை எண்ணணும், அதுக்கப்புறம் தட்டி திருப்பணும், மறுபடியும் தட்டி திருப்பணும். ஸோ இந்த தட்டி எண்ணுறதுக்கு பேர் வந்து லகு, தட்டி திருப்புறதுக்கு பேர் திருத்தம். ஆதி தாளத்துக்கு அதனால் 1 லகு 2 திருத்தம், இதை தான் அதனுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் மாதிரி ஆதி தாளத்தினுடைய பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, தட்டி 1 டைம் நம்ம எண்ணுறோம், அதாவது 3 டைம் எண்ணால் கூட அதை வந்து தட்டி எண்ணுறத 1 டைமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் 1 டைம் தட்டி எண்ணுறோம், அப்புறம் 2 முறை தட்டி திருப்புறோம். 1 லகு 2 திருத்தம், இதுதான் இது ஆதி தாளத்தினுடைய பார்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எப்போவுமே நம்ம பாடும்பொழுது சாப்பாசா பாடிட்டு தான் நம்மளுடைய பாடலை பயிற்சியை வந்து தொடங்கணும். ஏன்னா இதுதான் ஆதாரமாக வச்சு நம்ம எல்லா பாடல்களையும் நம்ம பாடுறோம். அதனால் முதன் முதல்ல நம்ம பாடுறதுக்கு முன்னாடி சாப்பாசாவை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசன்குள்ளே போகணும். இப்போ நான் சாவை பாடுறேன், நீங்கள் வந்து எப்போவுமே நான் பாடினதுக்கப்புறம் இந்த கீபோர்டில் வாசிப்பேன், அதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இந்த கீபோர்டில் வாசிக்கும் பொழுது அதோடு இணைந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். சா மேல்சா மிடில் பா பா ஸோ இப்போ முதல் வரிசையை நான் பாட போகிறேன். முதல் வரிசைங்கிறது அறிமுக வரிசை, அதாவது ஒவ்வொரு ஸ்வரத்தையும் நமக்கு அறிமுகம் படுத்தக்கூடிய வரிசை. சரிகமா பதனி அப்படிங்கிற அந்த 7 ஸ்வரத்தையும் அந்தந்த பொசிஷனில் நமக்கு பாட வைக்கிறதுக்கான முதல் வரிசை. இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு தாளத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்வரம் பாடணும். சாரி இப்படி பாடணும். ஸோ இந்த தாளத்தை வந்து ஒரே மாதிரி போடுறதுக்கான ஒரு பயிற்சி தான் மெட்ரோனம் வச்சு பாடுறது. ஸோ மெட்ரோனம்ங்கிறது வந்து இந்த கீபோர்டில் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு கீபோர்டு இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, மெட்ரோனம், METRONOME, மெட்ரோனம் கீழே எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி அல்லது ஐஃபோனாக இருந்தாலும் மெட்ரோனம் ஆப் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து 4x4 அப்படின்னுங்கிற இது போடணும். பார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து மெட்ரோனமுடைய நம்பர், அந்த என்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வச்சுருக்கேன். ஏன்னா 40னா தான் நீங்கள் ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒவ்வொரு அந்த சரியாக நம்ம ஸ்வரங்களை நம்மளுடைய அந்த ரெகுலர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 வச்சிங்கன்னா ஒவ்வொரு பீட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்வரம் பாடும்பொழுது சரியாக வரும். அதோடய 2வது ஸ்பீடு அண்ட் 3வது காலம், இப்படி 3 காலத்தையும் அந்த மெட்ரோனம் வச்சே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரே மாதிரியான ஸ்பீடில் பாடுவதற்கான ஒரு பயிற்சி கிடைக்கும். இப்போ நான் மெட்ரோனம் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நான் பாடி காமிக்கிறேன், அப்புறம் நாங்கள் கீபோர்டில் வாசிக்கும் பொழுது அதோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா, இதுதான் வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம தாளம் போடணும். இப்போ பாருங்கள், நான் பாடி காமிக்கிறேன். சாரி பா
இப்ப நீங்க பாடுங்க. இதே பீட்டுக்கு ஒரு பீட்டுக்கு இரண்டு ஸ்வரங்கள் பாட அது இரண்டாவது காலம். இப்போ வந்து பாருங்க, ஒரு பீட்டுக்கு நாலு ஸ்வரம் பாடணும். சரிகம பதனிசா சானிதா பா மாகரிசா, சரிகம பதனிசா சானிதா பா மாகரிசா. ஏன்னா இது வந்து சின்ன ஸ்வரம்ங்கிறதுனால இந்த லகுலியே வந்து ஃபுல் வரிசையும் முடிஞ்சிடும். அதனால நீங்கள் மறுபடியும் இரண்டாவது முறை பாடி அந்த தாளத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாடுங்க. Ready? இப்போ இரண்டாவது வரிசை. இரண்டாவது வரிசை வந்து இரண்டு ஸ்வரங்களை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இந்த சரளி வரிசையினுடைய பேட்டர்ன் எப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ முதல் வரிசை சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா அப்படின்னு வருது. இரண்டாவது வரிசைங்கிறது இரண்டு ஸ்வரங்களை ரிப்பீட் பண்ணி நம்ம பாடுவோம். மூன்றாவது வரிசைங்கிறது மூன்று ஸ்வரங்களை சரிக சரிக சரி சரிகம பதனிசா மூன்று ஸ்வரங்களை ரிப்பீட் பண்ணுவோம். நான்காவது வரிசைங்கிறது நான்கு ஸ்வரங்களை நம்ம மறுபடி ரிப்பீட் பண்ணுறோம். சரிகமா 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 பதனிசா சானிதாப்பா 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 மகரிசா. இப்போ ஐந்தாவது ஸ்வரம் எப்படி வரும்? ஐந்து ஸ்வரங்களை நம்ம ரிப்பீட் பண்ண முடியாது, அதனால ஐந்தாவது ஸ்வரத்தில் நம்ம நிறுத்துறோம். சரிகமாப்பா சரி சரிக அப்படியே நம்ம பாடுறோம். அடுத்தது ஆறாவது வந்து ஆறு ஸ்வரங்களை நம்ம நிறுத்துறோம். சரிகமாப்பத சரி அப்படி. ஏழாவது ஏழு ஸ்வரத்தையும் ஏழாவது ஸ்வரத்தில் நம்ம நிறுத்துறோம். சரிகமா பதனி சரிகமா பதனிசா அப்படி. ஸோ அந்த ஏழு முதல் ஏழு வரிசைகளும் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் வருது. இப்போ இரண்டாவது வரிசை இரண்டு ஸ்வரங்களை நாம் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நான் வந்து மெட்ரோனம் போட்டு பாடுறேன், கீபோர்டில் வாசிக்கும் பொழுது அதோடு இணைந்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். சாரி 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 காமா சாரி காமா பாத நீசா சானி சானி சரி கமா சரி கமா
சரி கமா சரி கமா பத நி சா சா நி சா நி சா நி த ப சா நி த ப மா க ரி சா மூன்றாவது வரிசை சரிக சரிக சரி சரிகம பதனிசா பதன மெட்ரோ நம்ம கூட மூன்றாவது ஸ்பீடு சரி க சரி க சரி சரி க ம ப த நி ச சா நி த சா நி த சா நி சா நி த ப ம க ரி ச நான்காவது வரிசை நாலு ஸ்வரத்தை நாம ரிப்பீட் பண்றோம் மெட்ரோனமோட நான் பாடி காமிக்கிறேன் தாளம் போட்டு மாகரிசா
அடுத்தது ஐந்தாவது வரிசை ஐந்து ஸ்வரங்களை நம்ம நிறுத்துறோம். Sari sari ga ma pa da ni sa sa ni da pa ma ga ri sa.